வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வால்மிளகு. இது பேர் வால்மிளகுங்க. இதுக்கு வந்து உண்மைக்குமே வால் இருக்கும், அப்படி உள்ள வால்மிளகு. இது வந்து மிக மிக மருத்துவ குணம் மிக்க ஒரு ஒரு மிளகு. இது குருவுக்கு சமமான ஒரு மருந்து. ஒரு குருவுக்கு குரு என்னெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இது வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வால்மிளகு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இது எல்லா வீட்லேயும் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இது விலை கொஞ்சம் கூட, ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி, இதோடைய மருத்துவ குணங்களை பற்றி இப்போ பார்ப்போம். வால்மிளகு, வால்மிளகினால் திரிதோஷ கோபம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அவுட் ஆகிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, திரிதோஷ கோபம், வாதம், பித்தம், சிலேத்மம். இது மிஞ்சினாலும் குறைஞ்சாலும் கோபம் வந்து உண்டாகும். இது உடம்புக்கு. இப்போ இந்த திரிதோஷ கோபத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து இது நம்மளை வந்து உடம்பை வந்து சுத்தமாக சரி பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அவுட் ஆகிடும். செகண்ட் அடுத்தாக்கில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்மம். அதுக்கு அடுத்தாக்கில் ப்ரீத்திங் ட்ரபிளை வந்து சரி பண்ணி விடும். குண்ம நோயின்கிறது வந்து அல்சர் கம்ப்ளைண்ட்டை தரவாக சரி பண்ணி விட்ருவோம். குடல் புண்ணை ஃபுல்லாக சரி பண்ணி விட்ருவோம். எந்த வகையான அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த வால்மிளகு வந்து சரி பண்ணி விடக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விதாகம், அடுத்தாக்கில் தாகத்தில் வந்து விதாகங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. வெட்டை, அதாவது வந்து மேகத்துக்கு முன்னக்குட்டி போகக்கூடிய பேர் வெட்டை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது எப்போ அந்த வெட்டை வந்து இதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருங்கி ஆண் பெண்ணு உட்காந்து பேசும்போது இந்த வெட்டைங்கிறது ஒரு கலிதம் ஏற்படும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகும். அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்படின்னா உடம்பு வந்து உரிக்கிரும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வால்மிளகு நம்ம கையாண்டோம் அப்படின்னா அந்த வெட்டை நோயினால் வரக்கூடிய பலகீனத்தை வந்து சரி பண்ணி விட்டுரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முதலிய சிற்சில ரோகங்களும் விலகும், பசி தீவனம் உண்டாகும். சரி, இதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்ப்போம். இதன் சூர்ணத்தை வேலைக்கு 3 அல்லது 7 குன்றி எடை, அதாவது உங்கள் விரலுக்கு 2 விரல் அளவு தான் எடுக்கணும். அதாவது வந்து 1 சிட்டிகை அப்படி கணக்கு வச்சுக்கிங்க. தேனில் மத்தித்து சாப்பிட, தேனில் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரியா, இது நீர்த்தாரையில் உண்டான ரணம். நீர்த்தாரையில் உள்ள ரணம், அதாவது யூரின் போகிற பாருங்க, அந்த பாதையில் வரக்கூடிய புண்ணுகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. சரியா, தந்தி மேகம், அதாவது வந்து செமன் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூரின் போகும்போது சற்று வந்து விழுந்துடும். இது பேர் தந்தி மேகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணும். சிறியலுக்கு படும்படியான வெள்ளை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை ரோகத்துக்கு இந்த வால்மிளகு தான் மருந்து. 1 சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும். சரியா, அப்புறம் குசும்பா ரோகம், பிறமேகம், தளர்ந்த வயதில் காணும் கபக்கட்டு, அதாவது வயதானவர்களுக்கு கபக்கட்டு, சளி வந்து அடைச்சிக்கிடும், கிருட்டு புருட்டுன்னு இருக்கும். அது போக மூச்சு திணறல் ஏற்படும், அதிகமாக ஏற்படும். இது முக்கியமாக எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, வாசி யோகம் பிரயோகப்படுத்தும் போது இந்த வால்மிளகு இல்லாமல் நம்ம வாசி யோகத்துக்குள்ளே போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு தான் குரு மருந்துன்னு வச்சாங்க. அப்போ நீங்கள் இதை சும்மா 1 மிளகு எடுத்து வாயில் போட்டு மெண்டு பாருங்கள். மருத்துவ நாங்கள் பதிவு பண்ணுற விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இது வந்து ஆற்றல் உள்ளது. குருவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற வித்தை இல்லை, இது ஒரு வித்தை. இது வந்து ஒரு சில வித்தைகளை உடம்புக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த வால்மிளகு அதை பற்றி அடுத்தாக்கில் பார்ப்போம். அடுத்தாக்கில் கபக்கட்டு, இதை வந்து தாம்பூலத்துடன் உட்கொள்ள, அதாவது நம்ம வித்தலை போடுவோம் பாருங்கள், அப்போ வந்து வால்மிளகு 3 மிளகு வச்சு தான் அந்த காலத்தில் வெத்தலை போடுவாங்க. அப்படி போட்டால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டைப்புண், தலைவலி, வாய் நாற்றம், வாய் ரணம், பல்லீரல்களின் வலி, குரல் கம்மல் முதலியவற்றை போக்கும். இவ்வளோ பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. சாதாரண வெத்தலை போடும்போது 1-3 மிளகு வச்சு போட்டோம்னா இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்லாம் சரியாகும்ன்றிருக்காங்க. அடுத்தபடியாக, இளநீரில் போட்டு சாப்பிட நீர் சுருக்கு, கல் அடைப்பு. அப்போ வந்து ஸ்டோன் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா?
வால் மிளகை ஒரு சிட்டி எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்டோனை வந்து கரைச்சிரும். அடுத்தபடியாக இளநீரில் போட்டு இப்போ சாப்பிட சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், இளநீரில் போட்டு சாப்பிட நீர் சுரக்கு, கல்லடைப்பு முதலியவற்றை நீக்கி சிறுநீர் தாரையை சுத்தப்படுத்தும், இன்னும் வாய்வையும் கண்டிக்கும்.